ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குழந்தைங்களுக்கு சளி காய்ச்சல் அந்த மாதிரி வரப்போ நம்ம என்ன ஹோம் ரெமிடிஸ் ஃபாலோ பண்ணுறது சொல்ல போகிறேன். எனக்கு கை கொடுத்தது நான் சொல்ல போகிறேன். நம்ம மருந்து டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணதை நம்ம கொடுக்க போகிறோம். அது அவங்க சில பேர் அதை குடிச்சுப்பாங்க, சில பேர் ஃபுல்லாக துப்பிடுவாங்க. நியூபார்ன் பேபிஸ்க்கெலாம் நம்ம மோஸ்ட்லி ஹாட் வாட்டரில் தான் குளிப்பாட்டோம். ஒரு 1 இயருக்கு அது அப்படி தான் பண்ணுறோம் இப்போது. அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா, டெய்லியுமே ஓமவல்லி லீவ்ஸ், அது அப்புறம் துளசி ரெண்டையும் சின்ன சின்னதாக கையாலேயே நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கையாலே பிச்சிடலாம். பிச்சு அந்த சுடுதண்ணியில் போட்டிங்கன்னா அதோடய சாறு எவ்வளோ குட்டி, அந்த ஓமவல்லி இலைகளோட தண்டையுமே நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் சின்ன சின்னதாக உடச்சி அதில் போட்டிங்கன்னா அந்த சாறு அதில் இறங்கிடும். அதில் குளிப்பாட்டினிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு சீக்கிரம் சளி பிடிக்காது. ஒருவேளை சளி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே எதாவது ஓமவல்லி இலையும் துளசியும் நல்லா குட்டி குட்டியாக பிச்சு போட்டு அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமே அவங்க வந்து அதுலேருந்து ரிலீஃப் ஆவாங்க. இதை வந்து நீங்கள் எவ்வளோ நாள் ஹாட் வாட்டரில் குழந்தைய குளிப்பாட்றீங்களோ எல்லா நாளுமே அவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணலாம். அவங்க ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த இலையை வந்து நீங்கள் வீட்லேயே வளர்க்கலாம், நர்சரியில் கூட கிடைக்கும். இல்லை யாராவது வளர்த்துருந்தாங்கன்னா சின்னதாக ஒரு தண்டு எடுத்துகிட்டு வந்து ஓமவல்லி தண்டை வந்து சின்ன இடத்துல வச்சிங்கன்னா கூட அது உயிர் பிழைச்சிக்கும். அது இப்போது நான் கூட லிட்டில் கார்டன் என்னோடய வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடத்துல தான் இந்த செடியை வச்சுருப்போம். இன்னொரு டிப் என்னென்னா, 10 மாத்திரை உங்களுக்கு கிடைக்கும். அந்த வீடியோவும் என்னோடய ஹெல்த் டிப்ஸில் இருக்கும், ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அந்த 10 மாத்திரையை வாங்கி அவங்க எப்போ தூங்குறாங்களோ அதுக்கு முன்னாடி தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே விட்டுடலாம். குழந்தை தானே, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் அவங்களுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். நீர் கோத்துருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துரும், ஆட்டோமேட்டிக்காக சளி குறைய ஆரம்பிச்சிடும். 3rd டிப் என்னென்னா, தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க நைட் டைமில் அவங்க தூங்கினதுக்கு. இது நம்ம காய்ச்சி அவங்க மேலே அப்ளை பண்ணணும். சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, ஒரு 6 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எவ்வளோ தேவைப்படுதுன்னு தெரிஞ்சிடும். அதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 பிஞ்ச் மிளகுத்தூள், ஒரு 3 பூண்டு பல், பச்சை கற்பூரம் இருந்தால் அதை போட்டுக்கோங்க. ஒருவேளை பச்சை கற்பூரம் இல்லாதவங்க நார்மல் கற்பூரம் வச்சுருப்போம்ல அந்த அதை எடுத்துக்கோங்க. ஒரு கற்பூரம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெவியாக இருந்ததுன்னா 2 கற்பூரம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் நான் சொன்ன அளவு 6 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்டுன்றதுனால ஒரு 4 இல்லை 3 டீஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க. சின்ன பேனில் ஊற்றிட்டு சூடு பண்ணுங்கள். ஆவி வரப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சீரகம் மிளகு இந்த ஐட்டம்ஸ் நான் சொன்னேன் இல்லை, இது எல்லாத்தையும் அதில் போட்டுருங்க. ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க. அது அந்த சூட்லேயே கொஞ்சம் நல்ல வாசம் உங்களுக்கு தெரியும். நம்ம கை தாங்குகிற சூடு வரப்போ நீங்கள் குழந்தைக்கு தேய்ச்சி விடலாம். அவங்களுக்கு எங்கெங்கன்னா ஃபஸ்ட்டு நெஞ்சு பகுதியில் தேங்க, அதுக்கப்புறம் முதுகு. அவங்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நெஞ்சு முதுகு மூட்டுகள், கை 2 கை மூட்டுகள், அதேமாதிரி கால் மூட்டு, அதுக்கப்புறம் பாதம், இது எல்லாத்துலேயும் அதை நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 1/2 ஹவர் விட்டிங்கனாலே அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே உறிஞ்சிரும், பாடி வந்து எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் போடலாம், இல்லை போத்தி விட்டுருந்தாலும் அது மாதிரி. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டெய்லி நைட் அவங்களுக்கு கோல்டு இருக்கிறவரையும் கண்டிப்பாக பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா முக்காவாசி குழந்தைங்க மருந்தை வந்து துப்பிடுறாங்க. என்னோடய பேபியும் அப்படி தான், மருந்து கொஞ்சம் கூட உள்ளே போகாது, எல்லாமே துப்பிட்டாங்க. அப்போது இது வந்து எங்களுக்கு ரொம்ப கை கொடுத்துச்சு. ஏன்னா ரொம்ப நமக்கு சளி ஓவராக போனாலும் நெபுலைசர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க டாக்டர்ஸ் ஈஸியாக. அதனால் அந்தளவுக்கு போகாமல் இந்த 3 டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த 10 மாத்திரைக்கு என்னோடய வீடியோ டீட்டெயிலாக நான் கொடுத்துருப்பேன், அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணாலும் நான் தரேன். இன்னொரு சஜஷன் என்னென்னா, இப்போ விளக்கெண்ணெய் தேய்ப்போம் இல்லை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறதுக்கு நம்ம குழந்தைக்கு வைக்கிறோம், அது ரொம்ப நேரம் வைக்காதீங்க. ஒரு 1/2 ஹவரில் குளிப்பாட்டி விட்டுருங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி பண்ணால் அதிலே என்னோடய பேபி ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டாங்க, ஃபீவர் வந்து கோல்டு வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இந்த கடையில் அதாவது 3 ரூபா அந்த சமோசா அந்த மாதிரி எண்ணெய் ஐட்டங்கள் வந்து சீப்பான விலையில் கிடைக்கிறது பேபிஸ்க்கு கொடுக்காதீங்க. அதுவும் இந்த பஸ்லலாம் விற்பாங்க. ஏன்னா நாங்கள் அதுபடி தான், நம்ம இறங்கி போய் வாங்கணும்னு நமக்கு டைம் இருக்காது, பஸ்ஸில் வருது வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்றோம். அது என்னோடய குழந்தைக்கெலாம் ஃபுட் பாய்சன் ஆகி ரொம்ப நாங்கள் சிரமப்பட்டோம், ரொம்ப வாமிட்டு வந்து டாக்டர்கிட்ட போய். ஸோ அந்த மாதிரி இந்த தவறும் நீங்கள் பண்ணாதீங்க. இப்போ நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.